ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1928 அமெரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பாலும் முழுவதும் தந்தி சேவைகளின் பரப்பு பரவியுள்ளது. உசென்று சப்தமிடும் டிரான்சிஸ்டர் அமைப்பு போன்ற மற்ற வகையான சத்தங்களின் மூலம் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி அனுப்பப்படும் செய்திகள் சிதைந்து விடுகின்றன. இந்த தொந்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக கார்ல் ஜான்ஸ்கி என்கின்ற இளம் பணியாளர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார். அவருடைய தேடலில் அவர் ஒரு சிறப்பு சாதனம் உருவாக்குகிறார். அது என்ன கண்டுபிடிக்கிறதோ அது நாம் எப்படி உலகை ஆய்வு செய்கிறோம் என்பதை இனிமேல் எப்போதும் மாற்றம் செய்யும். எளிய வானொலி வாங்கி வானியலின் குப்பை எப்படி சரி செய்யும்? இது அறிவியல் பூர்வமான கேள்வி. நீங்கள் வானொலி என்ற சொல்லை கேட்கும் போது உங்களுடைய மனதில் என்ன தோன்றுகிறது? நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு வானொலி என்பது ஒற்றை பட்டன் அல்லது குமிழ் திருப்புதலுடன் கூடிய நம்முடைய காதுகளுக்கு நேராக தகவல் மற்றும் பொழுதுபோக்குகளை அனுப்பும் தகவல் மாற்றும் அமைப்பாகும். ஆனால் உண்மையில் வானொலி என்பது டிரான்சிஸ்டரால் எடுத்துக் கொள்ளப்படும் மின்காந்த அலைகளை குறிக்கிறது. இந்த ரேடியோ அலைகள் மிகவும் பழக்கமான மின்காந்த கதிர்வீச்சுக்களை போன்றது. புலப்படும் ஒளியாகும். புலப்படும் ஒளி போன்று ரேடியோ அலைகளை மனிதனின் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அவைகள் மற்றபடி பயனுள்ளதாக இருக்கும். பிடித்த வானொலி நிலையத்தை உங்களுடைய டிரான்சிஸ்டர் அமைப்பிற்கு கொண்டு வருவதை போன்றது. ஆனால் 1930களில் ஒரு விஞ்ஞானி வானொலி வாங்கிகளுக்கு மற்றொரு அசாதாரணமான பயன்பாடு உள்ளது என்று கண்டுபிடித்தார். 1933 கார்ல் ஜான்ஸ்கி என்ற பொறியாளர் வானொலி தலையீட்டு நாய்வுடன் பணியில் இருந்தார். வானொலி சிக்னலின் புதிய வகையான கண்டுபிடிப்பை அறிவித்தார். இது அவரால் உருவாக்கப்பட்ட மெரிகோ ரவுண்ட் என்று அழைக்கப்படும் கருவியால் கைப்பற்றப்பட்டது. அது ரேடியோ ரிசீவராக டர்ன் டேபிள் மீது சுழன்று மற்றும் 20.5 மெகா ஹெர்ட்ஸ்களில் சிக்னல்களை பதிவு செய்கின்றது. பால்வெளியிலிருந்து பூமியின் வீட்டு விண் மீன்களிடமிருந்து அதனால் பெறப்பட்ட சிக்னல்கள் வருகிறது என்று ஜான்ஸ்கி அறிவித்தார். இது ஒரு அதிர்ச்சி தரும் கண்டுபிடிப்பாக இருந்தது. பூமியின் ரிசீவர்களால் எடுத்துக் கொள்ளப்படும் வானொலி குறியீடுகளை வெளிப்படுத்தி இது உண்மையில் விண்ணகப் பொருட்கள் ஏற்கனவே ரேடியோவின் ஆதாரங்கள் என்று பரிந்துரைக்கிறது. இதுவரையில் விண்வெளியில் இருக்கும் பொருட்கள் ஒளியியல் தொலைநோக்கிகள் மற்றும் புலப்படும் ஒளியினை பயன்படுத்தி ஆய்வு செய்யப்படுகிறது. ஆனால் ஜான்ஸ்கியின் கண்டுபிடிப்பு வேறு எதையாவது பயன்படுத்தி நாம் அண்டத்தை ஆய்வு செய்யலாம் என்று கருத்து தெரிவித்தது. வானியலுக்காக ரேடியோ ரிசீவர் டெய்லர் உருவாக்கப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறுவது என்றால் அவைதான் ரேடியோ தொலைநோக்கிகள். துரதிருஷ்டவசமாக 2வது உலகப் போரின் வெடிப்பினால் ஜான்ஸ்கி அவர்களால் தொடங்கியதை தொடர இயலவில்லை. ஆகையினால் இந்த பணியை ஹாம் ரேடியோ ஆபரேட்டர் மற்றும் பொறியாளர் கிரோட்டே ரேபர் அவர்களால் எடுத்துக் கொள்ளப்பட்டது. ரேபர் அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் பின்புறத்தில் உள்ள இடத்தில் முதலான ரேடியோ தொலைநோக்கியை உருவாக்க லட்சிய திட்டத்தை தொடக்கினார். அவர் பால்வெளி மற்றும் அருகில் இருக்கும் விண்மீன் திரள்களிலிருந்து ரேடியோ அலைகளை உருமாற்றம் செய்ய தொடங்கினார். 1940களில் அவருடைய வெளியீடுகள் மற்றும் ஆய்வுகள் அவரை போன்ற பல நபர்களை மற்றும் இங்கே இருந்த ரேடியோ வானியல் துறையையும் ஈர்த்தது. ஆனால் எப்படி ரேடியோ வானியல் ஒளியியல் வானியலிலிருந்து வித்தியாசமானது? இந்த படங்கள் நம்மில் பெரும்பாலானவர்கள் அறிந்த ஒளியியல் தொலைநோக்கிகள் மூலம் கைப்பற்றப்படுகிறது. பயிலும் வானியல் வல்லுநர்கள் கூட இவைகளை சூரியன், கோள்கள், வியாழன் மற்றும் சனி கோளை மற்றும் பால்வெளி என்று அடையாளம் காணுவார்கள். ஆனால் ரேடியோ தொலைநோக்கியை நாம் பார்க்கும்போது என்ன நடக்கிறது? அது பொருட்களின் முற்றிலும் புதிய தன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த ரேடியோ பிரபஞ்சத்தில் அதே பொருட்கள் அவைகளின் ஒளியியல் அவதாரங்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக, மாறக்கூடியவைகளாக மற்றும் வலிமையானவைகளாக தோன்றுகிறது. சில நேரங்களில் இந்த ரேடியோ பிரபஞ்சம் கூட முதல் முறையாக நிகழ்வுகளை வெளிப்படுத்துகிறது. 1940, 50, 60களின் ரேடியோ தொலைநோக்கியின் மூலம் பல புதிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. பல்சார்கள், குவேசார்கள் மற்றும் அயர் பண்புடைய ரேடியோ விண்மீன்கள் போன்ற பொருட்கள்.
பெரும்பாலும் மேற்கில் நடைபெறும் இந்த ஆரம்பகால கண்டுபிடிப்புகள் சுதந்திரத்திற்கு பின்னான இந்தியாவில் ஒரு இளம் மாணவரால் அடிக்கடி பின்தொடரப்பட்டது. நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட செய்திகளின் இணை ஆசிரியர்களில் ஒருவர் கே.எஸ் கிருஷ்ணன், அவங்க கிட்டேந்தே நான் கத்துக்கிட்டேன். சர்வதேச கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியா சென்றிருந்தார். அங்கு ஒப்பீட்டளவில் எளிமையான உபகரணங்கள் மூலம் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை பார்த்தார். தேசிய இயற்பியல் ஆய்வகங்களில் பேச்சு கொடுத்தார். எனக்கு மிகவும் ஆர்வம் வந்தது. 1963 டாடா நிறுவனம் அடிப்படை ஆராய்ச்சியில் இந்தியாவின் முதல் ரேடியோ வான் கோளவியல் குழுவை அமைப்பதற்காக ஹோமி பாபா மூலம் ஸ்வரூப் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்வரூப் உடனடியாக அவரை நவீன யோசனையுடன் அணுகினார். நான் கருதினேன், நான் பூமியின் அச்சுக்கு இணையா மலைப்பாங்கான சாய்வின் மீது பெரிய பரவளைய உருளைய செய்யலாம் அப்படின்னு. பாபாவை சந்திச்சு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரையில அவர் எங்ககிட்ட கேள்வி கேட்டாரு. அதிர்ஷ்டவசமா எங்கிட்ட பதில் இருந்தது. நான் திட்டத்தை முன்மொழியணுமா அப்படின்னு கேட்டேன். இளைஞனான நீ ஒரு முறை குழுவை அமைச்சிட்டு அப்புறம் நாங்க உங்களோட திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்குவோம் அப்படின்னாரு. அவசரத்துல நாங்க கல்யாண் ரேடியோ தொலைநோக்கிய உருவாக்கினோம். கல்யாண் தொலைநோக்கி தான் இந்தியாவின் முதல் ரேடியோ தொலைநோக்கி. இது ஆஸ்திரேலியாவின் மூலம் நன்கொடையாக பெறப்பட்ட ரிசீவர் அலை கம்புகளை பயன்படுத்தி அமைக்கப்பட்டது. நோக்கம் ரேடியோவின் ஆதாரமாக சூரியனை ஆய்வு செய்தல். கல்யாண் தொலைநோக்கியின் கட்டமைப்பு மற்றும் செயல்திறன் இந்திய வான் கோளவியல் குழுவை ஒருங்கிணைத்தது மற்றும் ஹோமி பாபா அவர்களை கவர்ந்தது. ஆகையால் 1969 பாபா அவர்கள் இன்னும் பெரிய திட்டத்தை தொடங்கினார். தமிழ்நாட்டின் ஊட்டியின் சரிவுகளில் உருளையான ரேடியோ தொலைநோக்கி அமைந்துள்ளது. ஸ்வரூப் அவர்களின் நவீன யோசனை மிகவும் குறைந்த செலவில் மிகப்பெரிய தொலைநோக்கியை கட்டமைப்பதை சாத்தியமாக்கியது. 10 மணி நேரங்கள் வரை விண்வெளி பொருட்களை பின்தொடருவதுடன் அது கிழக்கிலிருந்து மேற்கு வரை சுழன்ற காரணத்தால் அதனுடைய அமைப்பான இடமும் அதை வடிவமைப்பில் நிலையானதாக செய்தது. ஊட்டி ரேடியோ தொலைநோக்கி முற்றிலும் இந்தியாவில் இந்திய வடிவமைப்பு கூறுகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைக்கப்பட்டுள்ளது. இன்று வரையில் உலகில் மிகவும் முக்கியமான ரேடியோ தொலைநோக்கிகளில் ஒன்றாக அது உள்ளது. அதனுடைய தனிப்பட்ட இடம் மற்றும் பெரிய அளவிற்கு நன்றி. ஊட்டி தொலைநோக்கி இந்தியர்களுக்கு அவர்களின் சொந்த நாட்டில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த கருவியை வழங்கியுள்ளது. இது அவர்களை அறிவியலின் மிகப்பெரிய வேட்கைகளின் சிலவற்றில் கலந்து கொள்வதற்கு அனுமதித்தது. பெரிய வெடிப்பு மற்றும் நிலைநிலை கோட்பாடுகள் இடையே விவாதங்கள் போன்றவை. இந்த குழப்பங்கள் 1980 தீர்க்கப்பட்டது. கோவிந்த் ஸ்வரூப் அடுத்த பெரிய இலக்குகள் மீது பார்வையை பதித்தார். ரேடியோ வானத்திற்குள் மிகவும் ஆழமாக செல்வதற்கு ஒருவர் நம்முடைய பிரபஞ்சத்தின் அடிப்படைகளை மிகவும் ஆய்வு செய்ய வேண்டும். பெரிய வெடிப்பின்படி விண்மீன்கள் மற்றும் மின் மீன் திரளுக்கு முன்னாடி பெரும் அளவிலான நடுநிலையான ஹைட்ரஜன் மேகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. பிரபஞ்சத்துல சில வினாடிகள் அல்லது நிமிடங்கள் மட்டுமே 75% ஹைட்ரஜன் அப்புறம் 25% ஹீலியம் இருந்தது. ஆகையினால நாம பெரும் அளவிலான ஹைட்ரஜன் மேகங்களை கண்டுபிடிப்பதற்கா விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரளுக்கு முன்னாடி ரேடியோ தொலைநோக்கி கட்டி அமைக்கலாமா அப்படின்னு பேசினோம். எங்களிடம் குழு இருந்துச்சு, தொழில்நுட்பம் இருந்தது, நாம் ஏதாவது பெரிதா செய்யலாமா? சலசலப்பான நகரமான புனேவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் கோடர் மாவட்டத்தின் திறந்த வெளியில் 25 கிலோமீட்டர்கள் முழுவதும் பரவியுள்ளது. இது ஜாயிண்ட் மீட்டர்வேவ் ரேடியோ தொலைநோக்கி அல்லது GMRT. இது இந்திய ரேடியோ வானியலின் மிகவும் லட்சிய கனவினை உண்மையாக்குவதாக இருந்தது. GMRT என்பது தொலைதூரமான பொருட்களிலிருந்து வரும் குறியீடுகள் மற்றும் வானத்தின் நிகழ்வுகளை சேகரிக்கும் பெருமளவிலான 30 அலை கம்புகளின் தொகுப்பாகும். இது மீட்டர் நீளமுள்ள அலைகளின் அளவிடப்பட்டுள்ள ரேடியோ சிக்னல்களை கைப்பற்றுவதற்காக உலகின் மிகவும் முக்கியமான தொலைநோக்கிகளில் ஒன்று. உலகின் இந்த பகுதியில் ஒரே ஒரு வகை மட்டும்தான் இருக்கும் காரணத்தால் GMRT முற்றிலும் தனிப்பட்டதான வானத்தின் பார்வையை வழங்குகிறது. வளர்ந்து வரும் தேவையாக புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க இந்த அலைகள்ல பிரபஞ்சத்தை நன்றாக ஆராயக்கூடிய குறைந்த அதிர்வெண்கள்ல பெரிய கருவியை கட்டமைப்பதற்கு உலக அளவில் தேவை இருக்கு. அப்புறம் அப்படித்தான் GMRT உருவானது. நீங்கள் தொலைநோக்கியை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் எளிதாக GMRT கற்பனை செய்ய முடியாது. ஊடு நோக்குவதற்கு எந்த பார்வை கண்டுபிடிப்பானும் இல்லை. வான் முழுவதும் வீச்சுவதற்கு பார்வை லென்ஸும் இல்லை. அதற்கு பதிலாக அதனுடைய கவனத்தில் ரேடியோ ரிசீவரை ஆதரிக்கும் வயர் வலைகளால் அமைக்கப்பட்ட மாபெரும் பரவளைவு அலைக்கம்புகள் இருந்தது. இவைகள் அனைத்தும் எப்படி வேலை செய்தன?
ஒவ்வொரு அலைக்கம்பமும் வானத்தில் ரேடியோ ஆதாரத்தை நோக்கி திருப்பப்பட்டது. ஆதாரத்திலிருந்து வரும் குறியீடுகள் அதனுடைய கிண்ணம் போன்ற வடிவமைப்பில் சேகரிக்கப்பட்டன. ரேடியோ ரிசீவர் நோக்கி இயக்கப்பட்டது. இங்கே இருந்து பலவீனமான சிக்னல்கள் பெருக்கின் மூலம் பலப்படுத்தப்படுகிறது. ஆப்டிக்கல் கேபிள்கள் வழியாக GMRT-இன் சூப்பர் கம்ப்யூட்டிங் டிஜிட்டல் அமைப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. டிஜிட்டல் அமைப்புகள் ரேடியோ சிக்னல்களை செயலாக்கப்படுத்தும், ஆனால் அவைகள் வானியல் நிபுணர்களுக்கு உடனே காட்சிப்படத்தை அளிக்காது. விண்வெளி பொருளின் படத்திற்கு பதிலாக எண்களின் குயர் தாள்கள் இருந்தது. இப்போது வானியல் நிபுணர்களின் கையில் உள்ளது இந்த எண்களின் தகவலை ஆதாரத்திலிருந்து ரேடியோ வெளியேற்றத்தின் படமாக மாற்றுவதற்கான சிறப்பு மென்பொருள். ஆனால் வேலையை செய்து முடிப்பதற்கு GMRT-க்கு ஏன் 30 தனிப்பட்ட அலைக்கம்புகள் தேவை? GMRT என்பது அலை குறுக்கீட்டு மானி, அதாவது அது பல அலைக்கம்புகளிலிருந்து ரேடியோ அலைகளை சேகரிக்கிறது மற்றும் முழுமையாக அமைப்பதற்காக அவைகளை புத்திசாலித்தனமாக ஒருங்கிணைக்கிறது. இதற்காக GMRT நுண்துளை தொகுப்பு என்று அழைக்கப்படும் சிறப்பு அலை குறுக்கீட்டு மானி நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இந்த நுட்பம் அதனுடைய உருவாக்காளர் மார்டின் ரேல் அவர்களுக்கு 1974 நோபல் பரிசை பெற்று தந்தது. ரேடியோ ஆதாரத்தை பற்றி முழு யோசனையை வழங்குவதற்காக பூமியின் சுழற்சிகள், கோண வேறுபாடுகள், ஒவ்வொரு அலைக்கம்பிற்கும் இடையிலான தொலைவு போன்ற காரணிகளுக்கு கணக்கிடுவதற்கு நுண்தொலை தொகுப்பு கணித கணக்கீட்டினை நம்பியுள்ளது. இந்த காரணிகளை திருத்துதல் மற்றும் தகவல்களை இணைப்பதன் மூலம் 25 கிலோமீட்டர்களில் முழுவதும் பரவியிருக்கும் 30 தனிப்பட்ட அலைக்கம்புகள் ஒரு மாபெரும் அலைக்கம்பாக செயல்படும், அதாவது விட்டத்தில் 25 கிலோமீட்டர். அத்தகைய 30 பெரிய அலைக்கம்புகள் இருப்பது நம்மால் மேலும் பல ரேடியோ அலைகளை சேகரிக்க முடியும் என்று அர்த்தமாகும். எனவே நம்மால் மங்கலான பொருட்களை பார்க்க முடியும். GMRT-க்கு அதனுடைய மாபெரும் ரேடியோ தொலைநோக்கி நிலையை வழங்கி GMRT-யை மீட்டர் அலை நீளத்தில் பெரிய தொலைநோக்கிகளில் ஒன்றாக அமைக்கிறது. 12 அலைக்கம்புகள் மையத்தில் மற்றும் 3 கிளைகளில் மீதமுள்ள 18 கிளறி விடுவதுடன் Y வடிவில் GMRT-இன் அலைக்கம்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. நீங்க ஜோடி வாரியான வகையில் வானலை வாங்கியிலிருந்து சிக்னல்களை இணைக்கணும். இது இடை தொடர்பாளர் அழைக்கப்படுது. இருக்கு வானலை வாங்கியிலிருந்து நீங்க உருவாக்கும் ஒவ்வொரு ஜோடியும் நிகழ்நேரத்துல இந்த அனைத்து வானலை வாங்கிகளிலிருந்தும் சிக்னல்களை இணைப்பதன் மூலம் அவைகளை மைய ஆய்வகத்திற்கு மீண்டும் கொண்டு வந்து அப்புறம் சில இணை உறவுகள் செய்து வானத்துல படத்தை பற்றிய தகவலின் துண்டு உங்களுக்கு வழங்கும். 30 கிலோமீட்டர் அளவிலான வானலை வாங்கியுடன் நீங்கள் அடைந்திருப்பதற்கு திருத்திறன் இருக்கு. இந்த படத்தை நீங்க உண்மையில உருவாக்கலாம். இந்த வகையான வரிசை கட்டுவதற்கான காரணம் என்ன? முதலில் அது முழுவதும் பரவுவதற்கு பெரிய பகுதி தேவை. இந்த பகுதி ரேடியோ தலையீடுகளிலிருந்து சாத்தியமான வரையில் சுதந்திரமாக இருக்க வேண்டும். வேறு விதமாக கூறினால், இது கைபேசி குறியீடுகள், தொலைக்காட்சி சிக்னல்கள் மற்றும் உயர் அழுத்த மின்சார குறுக்கீடுகள் கூட இல்லாமல் கொஞ்சம் கூட ஒலி இல்லாத மண்டலமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக, புதிதாக முழு வரிசையும் வடிவமைத்து மற்றும் கட்டுவதற்காக GMRT-க்கு ஆர்வத்துடன் இருக்கும் வானியல் நிபுணர்கள் மற்றும் பொறியாளர்களின் குழு தேவை. 1980-90களில் இவைகள் அனைத்துடனும் இந்தியா ஆயத்தமாக இருந்தது. இணையதள காலத்திற்கு முன்பு இத்தகைய கருவிகளை கட்டமைத்த நாடுகளிலிருந்து எந்த தொழில்நுட்ப உதவியும் பெறாமல் இந்தியா ரேடியோ தொலைநோக்கியை உருவாக்குவதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாம் அதை ஊட்டியில் உருவாக்கவில்லை. ஊட்டியில் இருப்பது ஒப்பீட்டளவில் எளிமையான சிறிய அலைக்கம்பு. ஆனா அடிப்படை செயல்நுட்ப அறிவு அங்கு இருந்தது. அடிப்படை செயல்நுட்ப அறிவோட நீங்க உருவாக்கலாம். இன்னைக்கு அது மிகவும் எளிமையானது. கூகுள்னா நிறைய அறிவு இருக்கு. ஆனா அந்த ஆண்டுகள்ல பல அறிவுள்ள மக்கள் ஒருங்கிணைந்தார்கள். பெரும்பாலான மின்னணுக்கள் 22, 25 அப்புறம் 27 வயதான நபர்களால செய்யப்பட்டது. பேராசிரியர் ஸ்வரூப் மற்றும் அவரது குழு முற்றிலும் அசலான உள்நாட்டிலேயே உருவான வடிவமைப்பை கொண்டு வர வேண்டி இருந்தது. அவர்களை அவர்களே ரேடியோ வான் கோளவியலுக்கான தேசிய மையமாக நிறுவினார்கள் மற்றும் டாடா கன்சல்டன்சி பொறியாளர்கள் மற்றும் ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து விஞ்ஞானிகளின் உதவியை நாடினர். குழு சிறப்பான அனுபவத்துடன் இருந்தபோது கையில் இருக்கும் வேலை ஊக்கம் இழக்கச் செய்வதாக இருந்தது. உடனடியாக அவர்களை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் ஒன்று இருந்தது. கட்டியமைக்கும் செலவை குறைப்பதுடன் உயர் காற்று வேகங்களை தாங்கும் அளவிற்கு போதுமான அளவு வலுவானதாக எடை குறைவான அலைக்கம்புகளை எப்படி உருவாக்குவது
வடிவமைப்பு குழுவுக்கு மிகவும் எளிமையான ஸ்மார்ட் அல்லது கயிறு வளையங்களுக்கு இழுக்கப்பட்ட வலையை இணைப்பதை கண்டுபிடிப்பதன் மூலம் அறிவுத்திறனுடன் கிடைத்தது. இந்த வடிவமைப்பு அணுகுமுறை ஜியோமாட்டிக்கு 100 டன்கள் மட்டுமே எடையுள்ள மாபெரும் 45 மீட்டர் நீளமான அலைக்கம்புகளை வழங்கியது. பேராசிரியர் ஸ்வரூப் மற்றும் அவரது குழு எடுத்த நவீன யோசனை இது மட்டுமல்ல, அவர்களுடைய அடுத்த சவால் வடிவமைக்கப்பட்டுள்ள அலைக்கம்புகளை வைத்துக் கொண்டு முக்கியமான கட்டிடத்திற்கு இந்த 25 கிலோமீட்டர் வலைப்பின்னலை எப்படி இணைப்பது? அங்கு ஒளியியல் இழைகளின் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. எனவே நம்மிடம் அலைக்கம்பு தொலைவில் உள்ளது, நாம் அவைகளை ஒளியியல் இழைகள் மூலம் இணைக்கலாம். அந்த நேரத்தில் வேறு எந்த அலை குறுக்கீட்டு மாறி வரிசையும் ஒளியியல் இழை கேபிள்களை பயன்படுத்தவில்லை. ஆனால் செயல்திட்டம் பயனுள்ளதாக இருந்தது, எனவே அது உலக போக்காக அமைந்தது. இன்று இதுதான் அனைத்து ரேடியோ தொலைநோக்குகள் முழுவதும் விதிமுறையாக இருக்கு. வெவ்வேறு அலைக்கம்புகளை இணைப்பதற்கு ஒளியியல் இழைகள் வைப்பது சிந்திக்க முடியாத ஒன்று. 90களில் ஜிஎம்ஆர்டியின் கூறுகள் ஒன்றாக வர தொடங்கின. 30 அலைக்கம்புகள் கோடட் மாவட்டம் முழுவதும் பரவியது. பொறியாளர்கள், தொழில்நுட்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கடினமாக உழைத்ததன் மூலம் உன்னிப்பாக துண்டுகள் ஒன்றாக்கப்பட்டன. ஜிஎம்ஆர்டி நிலங்களை வடிவம் செய்ய தொடங்கியவுடன் மற்ற குழுக்கள் மின் அணுக்களை வடிவமைக்கும் பணியில் இருந்தார்கள். ஜிஎம்ஆர்டி போன்ற மெகா அறிவியல் கருவிகளின் மின் அணுக்கள் சிக்கலாகும். அவைகள் ஒவ்வொரு அலைக்கம்புகளிலிருந்து வரும் அதிக அளவிலான தகவல்களை கையாள வேண்டி உள்ளது. இந்த அனைத்து கம்ப்யூட்டிங்குகளும் மிகவும் வேகமான முறையில் நடக்க வேண்டும். அதாவது மின் அணுக்கள் மிகவும் செயல்திறன் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே மின்னணுக்கள் மிகவும் அதிநவீனமா இருந்தன. ஊட்டி தொலைநோக்கியை போல ஆரம்ப கால தொலைநோக்கிகளின் உருவாக்கத்திலிருந்து குழுவிற்கு சில அனுபவங்கள் இருந்தாலும் கூட சமாளிக்க வேண்டிய சில தடைகள் அப்புறம் சவால்கள் இருந்துச்சு. உதாரணமா கோரிலேட்டர் என்று அழைக்கப்படும் பெரிய டிஜிட்டல் பின்தளம் உருவாக்கப்பட வேண்டும். அது முக்கியமான சவாலா இருந்துச்சு. நீண்ட ஆண்டுகளின் வாத விவாதங்களுக்கு பின்னர் புதுமையான மற்றும் கவனமான கடின உழைப்பில் தான் ஜிஎம்ஆர்டி 1998 தொடங்கப்பட்டது. ஆரம்பத்தில் 2000 இந்திய விஞ்ஞானிகள் பயன்படுத்துவதற்காக மட்டுமே இது அமைக்கப்பட்டது. நாட்டின் மற்றும் உலகின் ஒவ்வொரு மூலைகளிலிருந்து வானியல் அறிஞர்கள் மற்றும் விண்வெளியை பற்றி ஆய்வு செய்யும் நிபுணர்களை ஒன்று சேர்ப்பதால் இது சர்வதேசமயமாக்கப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து வானியலாளர்களால் தொலைநோக்கின் மூலம் கவனிக்கும் பாதி நேரத்தை போட்டி மூலம் எடுத்துக்கொள்ளப்படுவதா வந்திருக்கு. 30 நாடுகள் இந்த தொலைநோக்கின் பயன்பாடு உரிமைக்காக பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிஎம்ஆர்டியை அனைவரும் விரும்பும் விதமாக ஆக்குவது எது? 1665 MHz வரம்பில் 2 feed-களுடன் குறைவான அதிர்வெண் வரம்பு 150 MHz முதல் 1450 MHz வரை செயல்படும் மிக முக்கியமான தொலைநோக்கிகளில் இது ஒன்று. இந்த வரம்பில் வானியல் நிபுணர்களுக்கு மாறாக பிரபஞ்சத்தின் பிரத்யேகமான கண்ணோட்டம் கிடைக்கிறது. ஆராய்ச்சியாளர்கள் பன்முகத்தன்மையான தலைப்புகளை உள்ளடக்குகின்றார்கள். பல்சார்கள், குவேசார்கள் மற்றும் ரேடியோ விண்மீன் திரள்கள் போன்ற அயர் பண்புடைய பொருட்கள் உட்பட ரேடியோவில் மட்டுமே பார்க்கக்கூடிய பொருட்கள். மற்றவர்கள் சூரியன், சூரிய காற்று மற்றும் கோள்களை ஆய்வு செய்கிறார்கள். நமது சூரிய அமைப்பு மற்றும் அதற்கு அப்பாலும் வானத்தை 150 MHz ஆய்வு செய்வதற்கு பெரும்பாலானவர்கள் அவர்களின் வசதியான சொந்த நகரங்களிலிருந்து ஆன்லைன் TIFR GMRT வானம் ஆய்வையை பயன்படுத்துகின்றனர். சிலர் இன்னும் அசாதாரணமான கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கு வருகிறார்கள். ஆதாரத்தில் ஒன்று இதை ஆய்வு செய்தது. இதுதான் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ரேடியோ விண்மீன் திரள். எனவே இது ரேடியோ விண்மீன் திரள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒற்றை பொருளுமாகும். இது அளவில் 1 நொடிக்கு 5 MHz இணையானது, உண்மையில் மிகவும் பெரியது. ஜிஎம்ஆர்டி வானியல் நிபுணர்களுக்கு தனிப்பட்ட சேவையை வழங்குகிறது. இது ஆண்டு முழுவதும் நிறைவானதாக உள்ளது. ஆனால் எல்லோராலும் அதை பெற முடியாது. வானியலாளர்கள் அவர்களின் ஆய்வு பற்றி விரிவான திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் ஜிஎம்ஆர்டிக்கு அழைக்கப்படுவார்கள். பின்னர் அதிகாரம் மத்திய கட்டுப்பாட்டு அறையிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பெயர் பரிந்துரைப்பதன்படி அந்த இடத்திலிருந்துதான் ஜிஎம்ஆர்டியின் அனைத்து நடவடிக்கைகளும் கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த கட்டுப்பாட்டு அறை 24 மணி நேரமும் 365 நாளும் இயங்குது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை போல
ஆராய்ச்சிகளோ அனைத்து நாட்கள்லயோ ஆண்டு முழுவதும் எல்லா நேரமும் நடக்கும். ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டிய இடத்தில் வானத்தில் சரியான இடத்தை சுட்டிக்காட்டுவதற்கு மத்திய கட்டுப்பாட்டு அறை வெவ்வேறு வரிசையில் அலைக்கம்புகளை அறிவுறுத்துகிறது. திறந்த வெளியில் அலைக்கம்புகள் திரும்புவதற்கு தொடங்கின. அலைக்கம்பின் முக்கியமான செயல்பாடு வானத்தில் எங்கு வேண்டுமானாலும் சுட்டிக்காட்டுவது. அதை அடைவதற்கு நம்ம கிட்ட சுடலும் ரெண்டு அச்சு இருக்கு. ஒன்று திசைக்கோண அச்சு, சுடலும் அச்சு பூமிக்கு செங்குத்தாக அச்சு இருக்கு. அப்புறம் ஏற்றமான அச்சு பூமிக்கு இணையாக இருக்கின்ற வகையில அலைக்கம்பு நகருது. எனவே கிடைமட்டத்திலிருந்து ஜெனித் வரையில வானத்தை உள்ளடக்குவது உங்களுக்கு சாத்தியமாகும். ஒருமுறை நிலைப்படுத்தப்பட்டு விட்டால் அலைக்கம்புகள் ரேடியோ குறியீடுகளை சேகரிக்கிறது மற்றும் அவைகளை அதனுடைய கவனிப்பில் இணைவிக்கின்றது. இங்கே மத்திய கட்டுப்பாட்டு அறையின் கட்டளையில் பல்வேறு வகையான ரேடியோ ரிசீவர்கள் அல்லது ஃபீட் சுழற்றப்படுகிறது. அண்டத்திலிருந்து வரும் சிக்னல்கள் மிகவும் தொலைவிலிருந்து வருகின்றன. அவைகளின் பயணம் அவைகளை குறிப்பிடத்தக்க வகையில் பலவீனப்படுத்தி இருக்கும். எனவே அவைகள் முக்கிய கம்ப்யூட்டிங் அமைப்பு நோக்கி பயணம் செய்வதற்கு முன் பெருக்கப்பட வேண்டும். இந்த பயணம் முழுவதும் சிக்னல்கள் ரேடியோ இடையீடுகளின் தொடர்ச்சியான அச்சுறுத்தலின் கீழ் உள்ளன. நாம தொழில்துறையிலிருந்து தொலைவில் இருந்து மும்பை மற்றும் புனே போக்குவரத்து, அப்புறம் தொழில்துறைகள்ல தொலைவில் இருந்து, அப்புறம் சுற்றி இருக்கும் நம்முடைய அனைத்து மொபைல் டவர்களும் நம்மோட ஜிஎம்ஆர்டியின் பேண்ட்ல இயங்காத வகையில நாம இந்த பகுதியை தேர்வு செஞ்சிருக்கோம். பிளஸ் மின்பவர் லைன்கள் போன்ற விஷயங்களும் இருக்கு, அவைகளும் இந்த ஜிஎம்ஆர்டிக்கு சத்தமா பங்களிக்கும். எனவே அந்த விஷயங்கள் ஜிஎம்ஆர்டிக்கு எந்த குறுக்கீடும் ஏற்படுத்தாதவாறு வழக்கமா சுத்தப்படுத்தப்படும். இந்த சத்தத்தை தவிர்த்த பின்னரும் கூட ஒவ்வொரு அலைக்கம்புகளிலிருந்தும் வியக்கத்தக்க அளவில் தகவல் வருகின்றது. இந்த தகவல் கோரிலேட்டர் என்று அழைக்கப்படும் டிஜிட்டல் அமைப்பு வழியாக செலுத்தப்படுகிறது. இங்குதான் நுண்துளை தொகுப்பின் அலை குறுக்கீட்டு மானி நுட்பம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே வானியலாளர்கள் அவர்களுக்கு தேவையான தகவலை பெற முடியும். எனவே இதுதான் புதிய தலைமுறையின் தொழில்நுட்பம். அது பொது நோக்கத்திற்கான கணினிகள் மீது அனைத்து சிக்கலான டிஜிட்டல் சிக்னல் செயலாக்கங்களை செய்வதற்கு அனுமதிக்குது. அவைகள் புத்திசாலித்தனமாக எழுதப்பட்ட மென்பொருளோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு. அது உகப்பாக்கி அப்புறம் இயந்திரங்களிருந்து அதிகபட்ச செயல்திறனை அளிக்குது. அதனால நீங்க சிக்னல் செயலாக்கத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யலாம். எனவே இது வன்பொருளின் மிகவும் அதிநவீனமான துண்டாகும். அநேகமாக 24/7 முழு நிகழ்நேர மென்பொருளை பின்தளத்தில் இயக்கும் முதல் ஆய்வு கூடங்கள்ல ஒன்று. அப்புறம் 30 அலைக்கம்பு தொழில்நுட்பங்களுக்கு சேவை புரியுது. ஜிஎம்ஆர்டி முதலில் தொடங்கிய பின்னர் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நூற்றுக்கணக்கான வானியல் நிபுணர்கள் வியக்கத்தக்க ஆராய்ச்சிகளுடன் வந்தார்கள். ஒவ்வொருவரும் நாம் வாழும் பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு நெருக்கமாக எங்களை கொண்டு வந்தார்கள். எனவே எப்போதும் பெருகி வரும் அறிவிற்கான நம்முடைய ஆர்வத்தை வைத்துக் கொள்வதற்காக ஜிஎம்ஆர்டி இப்போது தொழில்நுட்ப திறன்களின் அடுத்த நிலைக்கு மேம்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஜிஎம்ஆர்டியின் செயல்திறனை மிகவும் பெரிய காரணி மூலம் அதிகரிக்கும் முறையில மேம்படுத்தப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நாங்கள் செய்வது என்னன்னா, அதிர்வெண் உள்ளடக்கத்தை அதிகரிப்பது. இவைகள் அனைத்தும் ஜிஎம்ஆர்டியின் முழு ரிசீவர் தொடர்ல பெரிய மாற்றத்தை இன்றியமை ஆக்குது. ஜிஎம்ஆர்டியை உருவாக்கிய அதே ஆர்வம் மேம்பாடுகளை இயக்குகிறது. உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் தீர்வுகள் ஒவ்வொரு அம்சத்தையும் புதுப்பிக்கின்றது, சிறியது முதல் பெரியது வரை. இந்த அலைக்கம்புகள் காற்று மற்றும் தூசி போன்ற இயற்கை எதிரிகளுக்கு எதிராக வலுப்படுத்தப்படுகிறது. மோட்டார் போன்ற எந்திரவியல் அமைப்புகள் சிறியதாக, இலகுவானதாக மற்றும் மிகவும் திறமையானதாக்குகின்றன. அதிகரிக்கப்பட்ட உணர்வு திறனுக்காக ரேடியோ ரிசீவர்கள் பழுது பார்க்கப்படுகிறது. முன்பை விட அதிகமாக ரேடியோ குறுக்கீடுகளை குறைப்பதற்காக மின்சார மற்றும் மின்னணு அமைப்புகள் மறு வடிவமைக்கப்படுகின்றது. டிஜிட்டல் பின்தளம் புலனாய்வின் புதிய முன் உதாரணத்தில் நுழைகின்றது. நிறைவு செய்யப்பட்டவுடன் புதிய மற்றும் மேம்பட்ட ஜிஎம்ஆர்டி வானியல் நிபுணர்களுக்கு ரேடியோ பிரபஞ்சத்திற்குள் இன்னும் அதிகமான சக்தி வாய்ந்த வழியை வழங்கும். ஆனால் துணிச்சலான கனவாக தொடங்கப்பட்ட திட்டம் அங்கு முடிவு பெறாது. ஜிஎம்ஆர்டி பதிலளிப்பதற்கு நம்பிக்கையோடு இருக்கும் மிகவும் அடிப்படை இயற்பியல் பொருட்களின் முழுமையான தொகுப்பு இருக்கு. எனவே இவைகள் அனைத்தும் சாத்தியமாகாத புதிய வகையான அறிவியலை செயல்படுத்தும்.
நீங்கள் ஒருமுறை நிலவுக்கு பறக்க வேண்டும்னா அதற்கான வழியை கண்டுபிடிப்பீங்க. எனவே நீங்க பெரிய சவால்களை வச்சிருக்கணும். சவால் இருக்கு அப்படின்னா நீங்கள் தேர்வுல கண்டறிய தொடங்குவீங்க. அதுதான் இயற்கை விதி. இன்றைய நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தயவு செய்து உங்கள் ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை இந்த முகவரிக்கு எழுதுங்கள். விக்யான் பிரசார், A50 இன்ஸ்டிடியூஷனல் ஏரியா, செக்டர் 62, நொய்டா 201-309, உத்தரப்பிரதேசம், இந்தியா. இமெயில் info@vikyanprasar.gov.in.